இந்த வீடியோவை வழங்குவோர் ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் அடங்குமறு வெற்றி நடை போடுகிறது. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. சார் பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அஜித் சார் வந்து கேப்பாரு, சார் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா சார்? ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். கார்த்திக் வந்து ரஜினி சாரை பார்த்து ஒவ்வொரு டைம் ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படம் முழுக்க ரஜினி சாரோட ஆப்போசிட் கேங்ல இருக்கிற மாதிரியான ரோலா, என்ன மாதிரி? இல்ல, நான் சாரோட டிராவல் பண்ற மாதிரி. விஸ்வாசம் படத்துலயே நீங்க பண்ணிருக்கீங்க, அதுல என்ன மாதிரி? அது ரஜினி சாரோட டிராவல். சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட்டே வந்து ஷூட்டிங் விஸ்வாசத்தெல்லாம் மீட் பண்ணேன். அப்போ வந்து அக்னி சித்திரம் வெயில் மாதிரி நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கிட்டு போய் விளக்கேற ரோட்டில் பார்க்கறது, இல்லாட்டி நம்ம வெளியே அந்த மரத்து பக்கத்தில் நின்றுக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அஜித் சார் வந்து அந்த வெயிலுன்னு இருப்பார், வெயிலே வெயிலே கேஷ்னு இருப்பார். ஸோ அதை சாப்பிட்டு போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சாரோட அப்படி சுத்தினார் பாருங்க, சுத்தும் போது இது அந்த இடமே அறம் மாதிரி ஒரு பெரிய ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணுறது. நீங்கள் வேறு ரஜினி சாரோட அஜித் சாரோட வந்து இப்போ நடிக்கிற பெரிய சார் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சினி உலகம் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த இயரோட லாஸ்ட் டே, அதாவது நாளைக்கு நியூ இயர் வரப்போகுது. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்காக இன்னும் எக்ஸைட்டடாக பல இன்டர்வியூஸ் வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த எபிசோடில் நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்கன்னா, பேட்டர் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, அதில் உட்காந்துக்கிட்டு இருக்க தோரணையை பார்க்கும்போது தெரியும் ரத்தம் பார்த்தோன்னா இல்லையா அப்படின்ட்டு. பக்காவான ஒரு வாய்ஸில் பக்காவாக கொடுத்துருப்பாரு. எஸ், அஃப்கோர்ஸ் அறம் படத்தில் நமக்கு அறிமுகமானவர் தான் ராம்ஸ் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ பார்த்தோம்னா அந்த ட்ரைலர், பேட்டர் ட்ரைலர், அது வந்த ஒன்றுமே வந்து செம்ம இம்பாக்டு, சரியாக இருந்தது, எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? நடிச்சிருப்பீங்க, பட் ஆனால் ட்ரைலராக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக வந்து ட்ரைலராக பார்க்கும்போது நான் பழைய ரஜினியை பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல். நாங்கள் இந்த ரஜினியை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்திருப்போம்ல. ஆமாம். ரஜினி சார் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பார்த்துருவோம், ஸ்டைலில் அது மாதிரி இருந்தது, அது மாதிரி ஒரு ஃபீலு. நான் படையை பார்க்கப்பறம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததாக தெரிஞ்சு இருந்தது. அதில் இருக்க ஸ்டார்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும் போல, ஷூட்டிங் ஸ்பாட்டே அவ்வளோ நட்சத்திரம். மொத்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணிங்களா? எல்லாருக்கூடையும் ஒரே டைம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஏதாவது வந்ததா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி காம்பினேஷனு, ரஜினி சார், அப்புறம் பாபி சிம்மா, நவாசன் சார் காம்பினேஷன் எல்லாம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் நரங்கண்ணு உங்கள் காம்பினேஷன் எல்லாம் ஒர்க் பண்ணோம். இருக்கிற ஒரு அந்த டீமோடு வந்து நாங்கள் வந்து ஒரு 4 மாதம் ட்ராவல் பண்ணோம். நல்லா ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்தது. எல்லாத்துக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் எது எக்ஸைட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ரேம் தான். அதாவது எந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதியும் சூப்பர் ஸ்டாரும் ஒரே இடத்துல மோத போகிறாங்க, இல்லை வில்லனாக வருவாங்களா? அந்த ஒரு எந்த எக்ஸைட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டார்ஜிலிங்கில் வந்து ரஜினி சாரை பார்க்குறது எங்களுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் தானே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாரை எப்போ பார்த்தாலுமே ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அவர் படத்தில் வந்து நடிக்க போகும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அந்த விஷயம் தான் இருந்த விஷயம். மற்றபடி அது வந்து கார்த்திக் சார் அவர் டைரக்டருடைய இது, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது வந்து ஆர்டிஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே. வழக்கமாக வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்த படங்களில் பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலாம், உங்களுக்கு எப்படி அறமோட ஹிட்டு தான் இந்த பேட்டையா, இல்லை பேட்டையில் ஆல்ரெடி ஏதாவது? இல்லை, ஆல்ரெடி நான் வந்து கார்த்திக் சுப்பராஜ் அவர் டைரக்ஷன் வந்து நான் வந்து ஜீவரண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இறைவு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ ஆல்ரெடி வந்து படங்கள் பார்த்துருக்கேன், தொடர்ந்து ஒரு படங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இதனாலதான் அப்படி கிடையாது, பட் அந்த கேரக்டரை வந்து கார்த்திக் தான் கூப்பிட்டு ராம் சார் போட்டுருக்கேன் அப்படின்னா ஓகே பண்ணிட்டீங்க. சரி, இப்போ வந்து ஒரு ஃபேனோட டைரக்ஷனில் தான் இந்த படம் வருது. ஆமாம். அவர் எந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேன்? இப்போ கார்த்திக் சுப்பராஜ் வந்து எங்களுக்கு தெரியும், அவர் ஏன்னா வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அவர் கார்த்திக்கு அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட இன்டர்வியூ சொல்லியிருப்பார், என் ரசிகர்கள் எல்லா பேரும் சேர்ந்து எடுத்த படம் தான் அந்த படம் பண்ணு. அது நடித்த டெக்னீஷியன், அந்த ஒப்பன டெக்னீஷியனாக இருக்கட்டும், அது நடித்த எல்லா பேருமே ரஜினி சார் ஃபேன். ஸோ வந்து அதுனா அதில் வந்து அந்த அளவு தான் கொஞ்சம் கூடுங்க, மற்றபடி எல்லா பேரும் ரஜினி சார் ஃபேன். அப்புறம் ரஜினி சார் அப்போ நீ வந்து கார்த்திக் சுப்பராஜ் அந்த இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் அப்படின்ல, ரஜினி சாரோட அதிகமாக யாராலும் பேசுகிறேன் பிடிக்காது சொல்லி ஆடியோ ஆடியன்ஸை சொல்லியிருந்தாலும். அது மாதிரி வந்து ரஜினி சாரோட எனது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ரஜினி சாரோட இந்தளவுக்கு வந்து வெறித்தனமான ஃபேன்கிறது நான் வந்து கார்த்திக் சுப்பராஜோட வந்து ஜிகரண்ட் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுட்டேன். அப்போயே வந்து அந்த இம்பாக்ட் இருக்கும். என்ன சொல்லுவார் எப்பயுமே எந்த ஒரு ஏதாவது சாதாரண வந்து டிவியில் பார்த்தா கூட தலைவர்னு கெத்தனை அப்படி வரல, எப்போ பார்த்தாலும் எப்பயுமே அந்த சேர்த்து படம் நம்ம இன்னும் 10 நாள் வரப்போது பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், அது வேறு விஷயம். பட் இப்போ எக்ஸைட் ஆகிற அந்த ஏரியா எதுன்னா,
உங்களுக்கு இந்த படத்துல வந்து எந்த ஷாட் வந்து ரொம்ப ரசிச்சீங்க? எல்லா ஷாட்டும் கண்டிப்பா ரஜினி அவர்களை ரசிக்காம இருக்க முடியாது. எந்த ஷாட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து சாணிய நேரம் பார்த்தீங்கன்னா சார் இந்த ஸ்பாட்ல அது ஒரு சீனுக்குள்ள வந்து என்னென்ன இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரே தெரியாது, அந்த அளவுக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணுவார் சார். ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரஜினி சார் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து மசின் வாக்கில் வந்தார்கள் தான். அப்போ அதில் எல்லா எல்லா டைமும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னன்னா அது அது கார்த்தி வந்து ரஜினி சாரை பார்த்து ஒவ்வொரு டைமும் ரசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. ஆக்சுவலாக டேரக்டராக வந்து ரைட்டரை விட ரசிகனாகவே இருப்பாப்புல. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் அதெல்லாம். இப்போ இந்த இந்த படமும் பார்க்கும்போது ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கிடச்சிது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பழைய ரஜினி சார் படங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. சரி, எனக்கு அந்த லுக்குமே கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட லுக் வந்து ஐ மீன் நீங்கள் இருக்கிற போர்ஷன் வந்து எப்படி ஃபுல்லாக அந்த ஒயிட் ஹேர் இதே லுக்கு தான், இதே லுக்கில் தான், இதே லுக் தான். இப்போ உங்கள் நடிப்பை பார்த்துட்டு, ஏன்னா உங்கள் பர்ஃபார்ம் பார்த்தியப்போ எப்பயுமே ரஜினி சார் வந்து யார் கூட நடித்தாலும் அவங்கள விஷ் பண்ணுவார் அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் நடிப்பு பார்த்து என்ன சொன்னாங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து என்ன பேசினாங்க சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஷூட் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து நான்மலில் அந்த ஸ்கெட்ச் கேரக்டர் பற்றி ரொம்ப என்ன சொன்னார், அது ரொம்ப ஒரு பெக்லியான கேரக்டர், நல்ல கேரக்டர், நல்லா நீ வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு ஸ்கெட்சுங்கிற ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் இருந்தது அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும்ல. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் பார்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ வழக்கமாக எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே இல்லாத ஒரு கிராண்டாக வந்து இந்த பொங்கலுக்கு நடக்க போகுது. ஒரு சைடு பேட்டை ரஜினி சார் படம், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட விஸ்வாசம் படம். இது எப்படி பார்க்குறீங்க? சினிமாக்குள்ளேருந்து ரெண்டு பெரிய படங்கள் வருது பொங்கலுக்கு அப்படின்னும் போது. இல்லை இல்லை, அதாவது என்னென்னா நான் விஸ்வாசத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம். சொல்லாமல் வெளியில் சொல்கிற ரோலாம் இப்போ சொல்லாமல் அந்த ரோல இல்லை அஜித் சாரோட பண்ணியிருக்கேன், நான் விஸ்வாசம் பண்ணியிருக்கேன், நான் ஓகே விஸ்வாசம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த ரெண்டு படமே வந்து ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே வந்து ஒரு பெரிய லெவலில் வெற்றி சந்திக்கும். நேர்ல பாக்கும்போது என்ன தோணுச்சு? இதில் தானே ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை சா அது சாரும் அதாவது நான் சார்ட்டை கூட சொன்னேன் சார், இப்போ வந்து இது ஒரே டயத்தில் வந்து உங்கள் கூட ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் அங்கே ஷூட் போயிட்டு இங்கே வருவேன், நான் இங்கே அஜித் சார் சொல்வேன் அப்படி வந்து அஜித் சார் வந்து கேட்பார் சார் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். அப்போ அதாவது என்னென்னா அஜித் சார் மத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது இயல்பாக மற்ற எதுவுமே வந்து அவர் இதே இருக்கார். ஒரு அங்கே மதுரையிலேருந்து எல்லாம் பாட்டிங்களாம் வந்துருப்பாங்க, அவங்க கூட சொல்லி ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அது மாதிரி இருப்பார். ரொம்ப இயல்பான மனிதர் இருந்துச்சுங்களேன். உண்மையிலே அந்த ஊர் சைடு வர மாதிரி அந்த தூக்கு தூர கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் வர மாதிரி இல்லை, அவர் சார் வந்து வில்லேஜ் படம்ல வில்லேஜில் அந்த வில்லேஜ் பர்சன் பண்ணியிருக்காரு. மற்றபடி என்னென்னா சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது அந்த அந்த உயரத்தில் இருக்கிறவங்களும் அந்த அவ்வளோ இயல்பாக இருப்பாங்களாங்கிறது வந்து தெரியாதுல்ல. அஜிசார் பத்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், அது என்னமோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு புரியுது. அவர் ரஜினி சார் வந்து கேட்குறாரு எல்லாம் ஓகே, பட் ஆனால் ட்ரைலர் வரும்போது ட்ரைலர் அவங்க ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ட்ரைலர் வந்து இந்த ட்ரைலரில் இப்படி சொன்ன மாதிரியும் அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இந்த ட்ரைலரில் வந்த மாதிரி ட்ரைலர் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக ஒரு சார் நடந்துடும். ஓகே, இயல்பாக நடக்கிறது வந்து நம்ம தான் வந்து இதுக்கு இதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு இல்லை, இயல்பாக வந்து ஒரு சார் நடக்கும்ல. அது இயல்பான விஷயம் வந்து சம்டைம்ஸ் என்னன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த மாதிரி தான் எதர்ச்சியும் நடக்கிறதா, மற்றபடி வந்து இது இப்போ இது வந்து யாரும் பிளான்லாம் பண்ண போகிறது, எதர்ச்சியும் நடக்கிறது வந்து ரசிகர்கள் வந்து அவங்க மேலே உள்ள அது எப்படியான ஒரு பற்றுனால தான் அது வந்து இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ட்ரைலர்லேருந்து ஒரு சில சீன் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற சீன் அந்த டே அந்த இடம் எடுக்கும்போது எப்படி இருந்தது அது மட்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து என்ன அப்படின்னா துப்பாக்கி இப்படி சுற்றுவார் இல்லையா ஒருத்த காலில் ஒரு இடத்துல கம்பியில் சாஞ்சிக்கிட்டு செம்ம ஸ்டைலாக இருந்தார் பார்க்கும்போது, ரொம்ப அசால்ட்டாக பண்ணார். அந்த ஷாட் எடுக்கும் போது எப்படி இருந்தது? இல்லை ஆக்சுவலாக வந்து நாங்கள் அந்த ஷாட்டை ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்போ எப்படின்னா நம்ம பழைய படம் வருவானது நிறைய படங்கள் இது பண்ணுவார்ல, அவர் அந்த பாடலாம் வந்தது அந்த ஸ்டைலு அதே மாதிரி இருக்கும். அந்த அந்த ஷாட் மட்டும் இப்போ கிளியராக பார்த்துருச்சிங்களேன், அது சாரோட ஹேர் ஸ்டைலு எல்லாமே வந்து
வேற மாதிரி இருக்கும், ரொம்ப கேஷுவலா ரொம்ப கேஷுவலா சாருடைய முடிவோட லைட்டா வந்து முடியெல்லாம் கலைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா மத்த சார்ல கூட. ஸோ அந்த சாரு டிம்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், சாருடைய அப்படி சுத்தினா இருப்பாரு, சுத்தும் போது இது அந்த இடமே கிளாப்ஸ். நீங்க கீழே உட்காந்துட்டு நான் கீழே உட்காந்துருப்பேன் நான் அந்த இடத்துல. சூப்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸில் தான் வருது ரத்தம் பார்த்தோம், ஒரு மாதிரி டெரராக இருக்கிற மாதிரி பேசுவீங்க அந்த கேரக்டர் ரஜினியோட கேரக்டர். அவர் எந்த அளவுக்கு டெரராக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரா இல்லைன்னா அவர் பேசும்போது லோக்கலாக இறங்கி செம்மையாக பேசுகிற டைலாகாக இருக்கட்டும் சண்டை போடுற மாதிரியான ஷாட்ஸ்லாம் இருக்கு. ரஜினி சார் எந்த எந்த சீன் அந்த சீனுக்கு என்ன தேவை அதை வந்து கரெக்டாக பண்ணுவார். அது வந்து சில காமெடியாக இருந்தால் ரஜினி சார் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணுவார். ஓகே, எமோஷன்ஸ் எல்லாமே கேரி ஆகும் ரஜினி சார். ஸோ அது வந்து அவரோட ஸ்டைலில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து டோட்டலாக ஊட்டியில் தான் எடுத்தாங்களா இல்லை இல்லை நாங்கள் டார்ஜிலிங் செட் பண்ணோம், டார்ஜிலிங் மிசௌரி வாரணாசி செட் பண்ணோம். ட்ரையல் வந்தோடனே கண்டுபிடிச்சாங்க இது வாடன் தான் அப்படின்னு, ஃபஸ்ட்லேயே வாடன் பேச்சு ஓடிட்டு இருந்தது அவரை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க வாடன் அப்படின்ட்டு. இந்த வாடனை பற்றி நீங்கள் ஒரு ஒரே வார்த்தையில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சாரை பற்றி இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் மட்டும் இந்த ட்ரைலரில் கொடுத்தீங்க இல்லையா, அந்த டைலாக் மட்டும் ஒரு தடவை பேசிக்கிறாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்கு தினசி வச்சே சொல்லுவேன், அது ரத்தம் பார்த்த பயல இல்லையான்னு, இவனை பார்த்தா சாதாரணமாக தெரியல. ஒரே டைக்கில் முடிஞ்சிருச்சா? மனப்பணமாக பேசுகிறேன், அங்கே பேசியிருப்பேன், டப்பிங் பேசியிருப்பேன், எல்லாம் பேசியிருப்போம்ல. அப்படியே டப்பிங் மூமெண்ட் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். ஆமாம், அது எப்படி இருந்தது? அது சிங்கிளாக முடிச்சிருந்தானா இல்லை அது ஏதாவது ரெண்டு பேர் காம்பினேஷனோட? இல்லை இல்லை தனித்தனியாக. சார் இப்போது ட்ரைலர் வரும்போது வந்து நீங்கள் வந்து ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்கள் வாய்ஸ் கேட்குது ஆப்போசிட் அப்படின்ட்டு. படம் முழுக்க ரஜினி சாரோட ஆப்போசிட் கேங்கில் இருக்கிற மாதிரியான ரோலா என்ன மாதிரி? இல்லை நான் சாரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். ஏ ட்ராவல் பண்ணுற மாதிரி விஸ்வாசம் படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன மாதிரி வரும்? அது ரஜினி சாரோட ட்ராவல், ஒன்லி ட்ராவல் தான். ஒன்லி ட்ராவல். எப்படி இந்த ட்ராவலாக ட்ராவல் பண்ணுற ரோல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இல்லையா? அறம் மாதிரி ஒரு பெரிய ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணுறது நீங்கள் மாதிரி? இப்போ ரஜினி சாரோட அஜித் சாரோட வந்து இப்போ நடிக்காத பெரிய விஷயம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டு தான். நான் வியப்புக்குரியவங்க நம்ம வந்து நம்ம வந்து அது ஒரு கேரக்டர், அது மாதிரி கேரக்டர் வந்து அதை பண்ண போகிறோம். இப்போ வேறு ரஜினி சாரோட போய் நம்ம நல்லா கனவோடு நினச்சி பார்த்த கிடையாது ரஜினி சாரோட வந்து நடிப்பேன் சொல்லி. பட் அது வந்து வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சுப்பராஜ் சார் ரெண்டு தினம் அவங்க ரெண்டு பேர்த்து பார்த்து எக்ஸைட் ஆன அந்த ஃபஸ்ட் மீட் மட்டும் சொல்லாமா? ஃபஸ்ட்டு மீட் அதான் ஆக்சுவலாக ரஜினி சாரை வந்து இங்கே நான் வந்து டார்ஜிங்கில் மீட் பண்ணேன் சார். ஃபஸ்ட் டைம் சாருக்கு முன்னுக்கு வந்து மீட் பண்ணியிருக்கேன், பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் ஆமாம் டார்ஜிலிங் டார்ஜிலிங்கில் மீட் பண்ணேன். அஜித் சார், அஜித் சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட்டே வந்து ஷூட்டிங் விஸ்வாசத்தில் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே மீட் பண்ணிட்டு தான் மறுபடியும் அப்போ வந்து நாங்கள் ஷூட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில், பயங்கரமான வெயில். அப்போ வந்து அக்னி நட்சத்திரம் வெயில் மாதிரி மே மாதம் ஷூட் பண்ணோம், பயங்கர வெயில். நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கிட்டு போய் அந்த சம்டைம் இந்த கேரளாக்குள்ளே பார்க்கறது இல்லாட்டி நம்ம வெளியே அந்த மரத்து பக்கத்தில் நினைக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அஜித் சார் அஜித் சார் வந்து அந்த வெயிலுன்னு இருப்பார், வெயிலே வெயிலில் கேஷுவல் இருப்பார் சார். அதெல்லாம் உண்மையில் பெரிய விஷயம் தான். கரெக்டு தான். நீங்கள் எப்படி ஒயிட் ஹேர் அஜித் கூடவா இல்லை பிளாக் ஹேர் அஜித் கூடவா? அஜித் சார் ஆனால் நீங்கள் பயங்கரமான ஆள்ல எங்கே எவ்வளோ தூரம் சொல்லணுன்றதுல தெளிவாக இருக்கீங்க. இல்லை அவங்க அதாவது நம்ம நம்ம போய் எடுத்துருந்தாங்க ஸோ நம்ம லிமிட்டட் தான். அதுதான் சரி. இப்போ வந்து பேட்ட விஸ்வாசம் ரெண்டு பேர்லேயும் ஒர்க் பண்ணிட்டீங்க, இதுக்கு அடுத்து என்னென்ன படங்கள் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது? ரெண்டு மூணு படம் கமிட் ஆகி போயிட்டுருக்குங்க, ரெண்டு கமிட் ஆகி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரம் டேரக்டர் கோபி இருக்கார்ல அவர் படத்தில் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஆமாம், ரைட். ஆஃப்டர் பொங்கல் தான், ஆஃப்டர் பொங்கல் தான் தெரியும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் குறையாமல் முடிஞ்ச அளவுக்கு பல தகவல்களை கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வியூவர்ஸ், நீங்கள் அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். இந்த பொங்கலுக்கு நான் நடித்த விஸ்வாசமும் பேட்டையும் ரிலீஸ் ஆகுங்க, எல்லாம் தியேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் டு ஆல். இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. எங்க தலை எங்களை வச்சு நாட்டு ஆள ஆசைப்படல, நாங்க நல்லா வாழ ஆசைப்படுறாரு விஜய்ல. ஆளே கிடையாது அவனை பத்தி பேச கிடையாது.